Hello friends, welcome to Abhi's Food Galley. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நான்வெஜ் குழம்பு மாதிரி காலிஃப்ளவரை வச்சு எப்படி ஒரு குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கூடவே கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான்வெஜ் உங்களால் செய்ய முடியல அப்படின்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும், ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சீரகம், கசகசா, ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் குட்டியாக. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஓரளவுக்கு எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 15-20 இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 8-10 பல் அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். இப்போ இது கூட ஒரு 4 குட்டி குட்டி பீசஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2-3 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம் மிக்ஸியில், அதுக்காக தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், இது அந்த நான்வெஜ் டேஸ்ட் நமக்கு தரத்துக்காக. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நான் காலிஃப்ளவரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து, காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களால் நான்வெஜ் குழம்பு செய்ய முடியலனா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழம்பு நல்லா ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.